வணக்கம். உங்கள் அபிமான யூடியூப் சேனல் கோல்டன் க்ரோ டிவி சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ஹார்மோனியம். இது எனக்கு தெரியாதான், பொட்டி இருக்கு எங்களுக்கு தெரியாதான், நாங்கள் யூடியூப்ல கூகுளில் சர்ச் பண்ணாதான் வருதே அப்படின்னு. கண்ணன் பாக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியுடைய ஹார்மோனியம் இது. இந்த ஹார்மோனியம் ரொம்ப நாளாக இருந்துச்சு, ரொம்ப நாளாக பயன்படுத்தாததுனால ஹார்மோனியம் அப்படியே டஸ்ட் டஸ்ட்டுமா இருந்துச்சு. அதை எடுத்து தூசி எல்லாம் தொடச்சி கிடச்சி இங்கே அமுக்குனா இங்கே ஒன்று தானாக ஓப்பன் ஆகிக்கும். ப்ரொஃபஸர் இந்த ரீடை அமுக்குனீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்கும். என்ன காரணம்னா, இன்றைய தொழில்நுட்பங்கள்லாம் இல்லாத காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஹார்மோனியம். எல்லாமே உட்டில், அதுவும் இந்த ரோஸ் வுட் மாதிரியான ரொம்ப சாஃப்டான அந்த உட் எடுத்து இப்படி கடிச்சிங்கன்னா பண்ணு சாப்பிட்ற மாதிரி, ரஸ்க் ரொட்டி மாரி அப்படியே கடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு சாஃப்டான உட்டில் தயார் பண்ணியிருக்கிறாங்க ஹார்மோனியம். இந்த ஹார்மோனியத்தினுடைய ஒவ்வொரு ரீட் இருக்கு இல்லையா, இந்த கட்டையெல்லாம் கருப்பு கட்டை வெள்ளைக்கட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த கருப்பு கட்டையெல்லாம் இருக்கக்கூடிய அது எல்லாமே உட்டில் இருக்குது. அதுவும் உட்டுன்னா பெரிய தேக்கு மரம் அப்படிலாம் கிடையாது, இப்படி எடுத்து இப்படி விரலால் அமுக்குனீங்கன்னா கூட உடஞ்சிடக்கூடிய சாஃப்டான உட்டில். என்ன காரணம்னா, அப்போ தான் நம்ம வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அதை ஒரு சாதாரண ஒரு கம்பி இப்படி அமுக்கிக்கிட்டு இருக்கும். இங்கே நம்ம ஒரு ரீடு அமுக்கினோம்னா இந்த கம்பி இப்படி தூக்கும், திருப்பி இந்த கம்பி இப்படி இறங்குற மாதிரி அந்த கம்பியை அட்டெம்ப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை அந்த கம்பியோட அட்டெம்டேஷன் குறைஞ்சிட்டனாலே கேன்னு ஒரு தானாக ஒரு சத்தம் கேட்டுருக்கும். வாசிக்கிறப்ப கூட திடீர்னு அந்த கச்சேரியிலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாசிட்டே இருப்பாங்க, ஒரு பாட்டு கேன் அப்படி தட்டுவாங்க. வாசிக்கிட்டே இருக்கிறப்ப வேறு வழி இல்லை, அப்படி தட்டினோன்னா அது டக்குன்னு அதை எடுத்துக்கும், ரிலீஸ் ஆகிக்கும். ஏன்னா எல்லாமே மரம், அதில் ஊசியாணி, இன்னொரு மரத்தில் ஒரு காடி எடுத்து அந்த ஊசியாணி இப்படி நின்றுக்கிட்டு அப்படியே அது லூஸாக இருக்கும். இப்படி தான் எல்லாமே தயாரிக்கப்பட்டது. பெல்லோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த காற்று போகிறது. ஓகே, ஹார்மோனியத்தை பற்றி இது முதல் எபிசோடு அப்படின்றதுனால, இது ஏன் ஹார்மோனியத்தை பற்றி அவன் ஹார்மோனியம் ஹார்மோன் ஹார்மோனியம் ஹார்மோன் சொல்லிகிட்டே இருக்கான்னா, ஹார்மோனியம் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு டைட்டில் வச்சு நிறைய பாடல்களை வாசிக்கலாம்னு யோசனை பண்ணப்போ, அது என்ன ஹார்மோனியம் அதை எல்லாருமே தெரியும், ஹார்மோன் அப்படின்னு நிறுத்திக்கிட்டேன். எங்களுடைய கோல்டன் க்ரோ டிவிக்காக சொல்கிறோம், அப்படி பார்த்துட்டே இருக்கப்ப சப்ஸ்கிரைப் பண்ணலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் டக்குன்னு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அமுக்கி விடணும். ஓகேவா? இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சார்கேசி ராகம். இந்த சார்கேசி ராகத்தில் நம்மளுடைய தமிழ் இசையமைப்பாளர்களாம் என்னென்ன பாட்டு போட்டிருக்காங்கன்னு ஒரு மூணு நாள் பாட்டு அப்படியே சொல்லிட்டு லேசாக வாசித்து காமிச்சிட்டு நிறைவு செஞ்சுக்கலான் இருக்கோம். சார்கேசி ராகம்னு ஒரு பழைய பாட்டு ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் ராகவேந்திரருக்கு சூப்பர் ஸ்டார் நடித்த ராகவேந்திரர் படத்தில் ராகவேந்திரருக்காக இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டு போட்டிருக்காரு. ஒரு எபிசோடனுடைய முதல் பாட்டாக இருக்க ராகவேந்திரர் நினச்சிக்கிட்டே அப்படியே ஒரு பக்தி பாடல் மாதிரியும் போயிடும். அதனால் அந்த பாட்டுக்கு போயிட்டு அப்புறம் அப்புறம் என்னென்ன பாட்டு சின்ன சின்ன இருக்குன்னு சொல்லி லேசாக அப்படி நினைப்படுத்துகிறோம். தந்தது சார்கேசி ராகம். இது அதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பாகவதர், அவரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். ஹார்மோனியத்தை வச்சுட்டு நம்ம அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாலும் சொல்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோஜாப்பூ கலரில் இருப்பார், பன்னீரில் குளிப்பாராம், தங்க பசுப்பம் சாப்பிடுவாராம், அப்படிலாம் உண்டு. உண்மை எதுன்னு தெரியல, தங்க பசுப்பெல்லாம் சாப்பிட்டாரா என்னான்னு தெரியல, ஆனால் அப்படியே ரோஜா இதழ் மாதிரி பல 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 பலன்னு ரோஸ் கலராக இருப்பார். ஏன்னா தமிழ் திரையுலகத்தின் முதல் வரிசை கதாநாயகர் இல்லையா, எம் கே தியாகராஜ பாகவதர். அவர் ஒரு பாட்டு இந்த சார்கேசி ராகத்தில் அவர் பாடியிருக்கார். நம்ம பெருசுகள் எல்லாம் கேட்டால் நல்லா தெரியும் அந்த பாட்டுலாம். Thank you.
அதிவதனம் நீ விழியும் கண்டு. ரம்பா சுவாமி மன்மத லீலையை வென்றார் உண்டு எம்கேடி ஒரு பாட்டு போட்டு இசைஞானி இளையராஜா நிறைய பாடிருக்காரு. அவரு ராகவேந்திரருக்கு அந்த ஆடல் கலையே ஜெயவன் தந்ததுன்ற மாதிரி ஒரு பாட்டு அவர் சார்கேசி மாதிரியே அப்படியே ஒரு பாட்டு போயிட்டே இருக்கும். டக்குன்னு ஏதோ வேற ஒரு சுரத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு சார்கேசி நான் இசையமைச்ச பாட்டு சார்கேசின்னு உனக்கு யார் சொன்னான் அப்படின்னு கேட்பார். அதுக்காகனே ஒரு சுரத்தை அப்படியே மாற்றி விட்டுருவார் பாடல்கள் எல்லாம். அதனால் அவருடைய பாட்டையெல்லாம் சுத்தமாக நீங்கள் பியூராக இது இந்த ராகம் தான் சொல்லலாம் முடியாது. அந்த ராகத்தில் அப்படியே அந்த ராகத்தினுடைய சாயல் இருக்கும். பெரும்பாலும் நிறைய பாட்டு சினிமா பாட்டி என்ன நல்லா வந்திருக்கு. அடுத்தடுத்த எபிசோட்ல கோல்டன் குரோ டிவியில இந்த ஹார்மோன்ஸ் ஆஃப் மியூசிக்ல ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு ஒரு ராகத்துல எப்படி ஒரு சோகமான பாட்டு வந்திருக்கு, அதே ராகத்துல எப்படி ஒரு காதல் பாடல் இருக்கு, அதே ராகத்துல எப்படி ஒரு டபாங்குத்து பாட்டு இசையமைச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நல்லா இருக்கோ கன்றாவியா இருக்குதோ, சுமாரா இருக்கோ சூப்பரா இருக்குதோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.